தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினர்கள் மீதான படுகொலை மற்றும் வன்கொடுமையை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி தமிழ்முருகன் அவர்களே, எனக்கு பிறகு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்களை தம்பி தமிழ்முருகனுக்கு துணையாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற விருதுநகர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைவாக ஒரு கண்டன பேருரை ஆற்றுவதற்கு நம் மத்தியில் அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே கூடியிருக்கிற வியாபார பெருங்குடி மக்களே, பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கடந்த 10 ஆண்டுகளாக காவிமயமாக்கப்பட்டு வருகிறது என்பது யதார்த்தமான உண்மை. பெரியார் பிறந்த மண்ணில் கருப்பு கொடியேந்தி சாதியத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி அரை நூற்றாண்டை கடந்து இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு முற்போக்கு சிந்தனையோடு மக்களை வார்த்தெடுக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் இன்றைக்கு காவி பயங்கரவாதம் கோலோச்சுகிறது. மாநிலத்திலே எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் காவல்துறை மட்டும் தொடர்ந்து காவிப்பிடியில் தான் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு சாதி வெறி பிடித்து அலைகின்ற சாதி வெறியர்களுக்கு துணையாகவே இந்த காவல்துறை தொடர்ந்து இயங்குகிறது. ஏற்கனவே இந்த கூட்டத்தில் பேசியதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதவி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 13 இளைஞர்கள், குறிப்பாக அருந்ததேர் இளைஞர்கள் சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சில இடங்களில் கொலையாளிகள் தானாக வந்து கொலையை ஒப்புக்கொண்டு சரண்டர் அடைந்திருக்கிறார்கள். பல இடங்களில் இன்று வரைக்கும் கொலையாளிகள் கைது செய்யப்படவில்லை. கடந்த ஓராண்டுக்கு முன்பு தேனியில் எங்களுடைய மாவட்ட துணைச் செயலாளர் திருநாவுக்கரசு அவர்கள் சாது வீரர்களால் திட்டமிட்டு கூலிப்படையை ஏவி பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் மதுரையிலிருந்து வந்த கூலிப்படை தானாக முன்வந்து கொலையை ஒப்புக்கொண்டு சரண்டர் அடைந்திருக்கிறது. தமிழ் புலிகள் கட்சியினுடைய கோரிக்கை, இந்த கொலைக்கு திட்டமிட்ட சாதி வழியர்கள் தம்பி திருநாவுக்கரசுக்கு முன்விரோதியாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் வெளியே இருந்து கொண்டிருக்கிறார்கள், கைது செய்யப்படவில்லை என்ற கோரிக்கை இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அடுத்து தாராபுரத்தில்
தம்பி கோபிநாத் என்பவர் மிகப்பெரிய கொடூரமாக சாதி வரியர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த சாதி வெறி பிடித்த காவல்துறை, காவி பயங்கரவாதத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை, அவன் வெட்டப்பட்டு ஒரு ஆண்டு முடிந்த பிறகும் இன்னும் குற்றவாளி கொலையாளி கைது செய்யப்படவில்லை. எந்த சமூகத்தை சார்ந்தவனோ அல்ல, எந்த ஆர்எஸ்எஸ் காரனோ பிஜேபி காரனோ ஒரு சாதி வரி பிடித்தவன் தன்னுடைய கூட்டாளிகளோடு அவனை வெட்டி படுகொலை செய்திருக்கிறான். காவல்துறை அமைதியாக இருக்கிறது. காவல்துறையினுடைய புரிதல் என்ன என்று தெரியவில்லை. கோபிநாத் அருவாளை எடுத்துக்கொண்டு தனக்குத்தானே வெட்டி கொண்டாரா என்று எண்ணுகிறாரா என்று புரியவில்லை. காவல்துறை ஒரு முட்டாள்தனமான துறை என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணத்தை நாம் சொல்லிவிட முடியாது. அதற்கடுத்து வேடசந்தூர் அருகில் 40 வயது வைதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தூய்மை பணியாளர் கொடூரமாக தனியாக காடுகளுக்கு எட்டு சென்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கு ஓராண்டு ஆக போகிறது. இதுவரைக்கும் வெட்டிய கொலையாளி அவர்கள் கைது செய்யவில்லை, தேடி கண்டுபிடிக்கவில்லை, அதற்கான முனைப்பும் இல்லை. ஏதோ கீழ் சாதிக்காரன் தானே, ஏதோ குப்பை அள்ளுகிறவன் தானே, இந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் இவன் ஏதிலிகள் போல திரிகிறவன் தானே, கேட்பாரத்து கிடக்கிறவன் தானே, அண்ணாரங்காட்சியானே, இவனுக்காக எதற்காக மெனக்கிட வேண்டும், இவனுக்காக எதற்காக உயிர் சார இந்துக்களை பகைத்துக் கொள்ள வேண்டும், இவனுக்காக எதற்காக காவி பாசிசவதியர்களிடம் பகையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்கிற மிதப்பில் காவல்துறை இருக்கிறது. இப்படித்தான் 13 இளைஞர்களையும் படுகொலை செய்தவர்களை இவர்கள் அலட்சியமாக பார்க்கிறார்கள். ஒருவேளை கொலையாளி சரண்டர் ஆவா கூட, சரியான முறையில் இந்த காவல்துறை வழக்கு நடத்த மறுக்கிறது, குற்றப்பத்திரிகை நகல் பதிவு செய்ய மறுக்கிறது, நீதிமன்றத்தில் ஏறி சாட்சி சொல்ல மறுக்கிறது, அந்த வழக்குகளை நீர்த்திப்பாக செய்வதற்கான எல்லா வேலையும் இந்த காவல்துறை செய்கிறது. அதனால்தான் நாங்கள் சாதி வரி பிடித்த காவல்துறை, சாதாரண போலீசிலிருந்து உயரதியாக இருக்கக்கூடிய எஸ்பி வரைக்கும் இதே மனநிலையில்தான் இருக்கிறார்கள். தம்பி கலைவேந்தன் சொன்னதைப் போல அண்ணாமலைக்கு அடங்குகிற காவல்துறை, சாதாரண மனநிலை பார்த்தால் எகிர்கிறீர்கள். ஒரு சாதி வரியனுக்கு அடங்குகிற காவல்துறை, சாமானியனை பார்த்து எகிர்கிறீர்கள். சாதாரண ஹெல்மெட் அணியாதவனை பிடித்து 1000 ரூபாய் அபராதம் வாங்குகிற காவல்துறை, இந்த நாட்டையே சீரழிக்க துடித்துக் கொண்டிருக்கிற அண்ணாமலையினுடைய அடிவடிகளை தொடர் இருக்கிறது இந்த காவல்துறை. இதுதான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய வீர வரலாறு. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் தூத்துக்குடியில் அம்பேத்கர் சிலை அருகே ஒரு விளம்பர பதாகை வைத்ததற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழரை விரட்டி விரட்டி பட்டப்பகலில் வெட்டி இருக்கிறார்கள். அப்படி வெட்டியவர்கள் உண்மையான குற்றவாளி யார் என்று தெரியவில்லை. ஆனால் 2 குடிகாரர்கள் தானாக முன்வந்து கொலையை ஒப்புக்கொண்டு சரண்டர் அடைந்திருக்கிறார்கள். நடுத்தெருவில் ஓட ஓட வெட்டுகிற போது இன்றைக்கு சாதாரண ஹெல்மெட் அணியாதவனை விரட்டி பிடிக்கிற காவல்துறை, கொலை செய்வதற்காக அறிவாளோடு ஓடி வருகிறவனை பிடிக்க முடியாமல் போனது ஏன்? ஒவ்வொரு நாளும் தாழ்த்தப்பட்ட பகுதிக்குள் சென்று அடித்து சூறையாட வேண்டும் என்று திட்டமிடுகிற சாதி வரியர்களை அடையாளம் கண்டு சிறைப்படுத்த முடியாமல் போனது ஏன்? பத்திரிகையை நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லது பத்திரிகையாளர்களை நீங்கள் சந்தித்தால்
தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று நெஞ்சை நிவர்த்தி கொண்டு பத்திரிகையாளர்களிடம் பேசுகிறீர்கள். அமைதி பூங்கா என்று சொன்னால் உலகத்தில் ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது, அது சுடுகாடு. நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்து சுடுகாடு என்று சொல்லுகிறீர்களா? எவனுமே பேசவில்லையா? எவனுமே கத்தவில்லையா? எவனுமே போராடவில்லையா? எவனுமே இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கவில்லையா? எல்லாம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு கேட்பதற்கு விருப்பமில்லை, உங்களுக்கு காது செவிட்டுக்குள் ஏறவில்லை. நாங்கள் கத்துகிற சத்தம், நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை. அப்படித்தான் தென்காசி மாவட்டத்தில் அரியநாயகபுரத்தில் ஒரு சாதி வரி விடுத்த ஒரு ஆசிரியர் குறிப்பிட்ட அறந்ததியர் சமூகத்தை சார்ந்த சிறுவனை வேண்டுமென்றே அடித்து துன்புறுத்தி சாதியை சொல்லி இழிவாக பேசியிருக்கிறார். அந்த தாயார் சொல்லுகிறார், அந்த குறிப்பிட்ட உடற்பயிற்சி ஆசிரியர் என் மகனை முதுகிலே அடித்தது அந்த பிரம்பனுடைய அடையாளம் கிடக்கிறது, அதை விசாரிப்பதற்கு காவல்துறை மறுக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, அடிபெற்றாலும் பரவாயில்லை, கல்வி மிக முக்கியமானது. கல்வி அறிவு பெற முடியாமல் போய்விட்டால் இந்த சாதி வரி விடுத்த இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது. எனவே நீ பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி மீண்டும் மீண்டும் அந்த பெற்றோர் பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவன் கொலை செய்யப்பட்ட அன்று பள்ளிக்கு வந்திருக்கிறார். அங்கு குறிப்பிட்ட ஒரு சாதி வரி விடுத்த ஆசிரியரால் அவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். யாருக்கும் தெரியாமல் அவன் பள்ளியினுடைய காம்பவுண்ட் சுவரை தாண்டி பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் வீட்டு கதவை திறந்து அந்த குழந்தையினுடைய வீட்டு மின்விசிறியிலேயே தூக்கு தொங்கவிட்டு அவன் ஓடியிருக்கிறான். இந்த உண்மையை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறைக்கு துப்பில்லை. சனநாயகம் பேசுகிற, சமத்துவம் பேசுகிற எவருக்கும் அருகதை இல்லை. காவல்துறை இந்த கொலை வழக்கு தொடர்பாக செய்த முதல் வேலை அந்த பள்ளியில் இருந்த அனைத்து கண்காணிப்பு கேமராக்களை அகற்றியதுதான் இவர்களுடைய முதல் வேலை. உடனே துறை கண்காணிப்பாளர் தலைமையில் பள்ளி வளாகத்திற்கு சென்று அங்கு கொலை நடந்ததற்கான எல்லா அடையாளங்களையும் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள். இந்த உண்மையை இவர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு துணிச்சல் இருக்கிறதா? ஒரு சாதி வரி பிடித்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக அல்லது குறிப்பிட்ட அந்த பள்ளி ஆசிரியரை கைது செய்ய முடியாமல் பக்கத்து கிடக்கிற காவல்துறை இன்றைக்கு வரைக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண சிறுவன், ஐந்தாம் வகுப்பு படிக்கிற சிறுவனுக்கு என்ன மனநிலை, என்ன மன உளைச்சல் இருக்கும், என்ன மன அழுத்தம் இருக்கும், ஏன் அவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? அந்த சிறுவனுடைய உயரம் வெறும் 3.5 அடிதான், ஆனால் மின்விசிறியினுடைய உயரம் 10 அடி. இவன் ஏணி போட்டால் கூட அந்த மின்விசிறி அவனுக்கு எட்டாது. முட்டாள்துறை என்பதற்கு இதை விட எவ்வளவு உங்களை கேவலமாக திட்டினாலும் ரோஷமே வரப்போறதில்லை. ஒரு 3.5 வயது உள்ள ஒரு சிறுவன் 10 அடி உயரத்தில் எப்படி நான் தனக்கு தானே தூக்கிட்டுக் கொள்ள முடியும்? சாதாரண கேள்வி. சாதி வரி பிடித்த, பண வரி பிடித்த காவி பயங்கரவாத காவல்துறையே, உன்னுடைய நோக்கம் என்ன? சமூக நீதிக்கு எதிராக நீங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன? ஏன் இந்த மனநிலையை கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த மனநிலையிலேயே இருந்து கொண்டிருக்க போகிறீர்கள்? தயவு செய்து தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை உங்களுடைய சாதி வரி போக்கை நிறுத்திவிட்டு காவி
பயங்கரவாதிகளோடு வைத்திருக்கிற கூட்டணியை முறித்துவிட்டு சமூக நீதி ஆட்சி நடைபெறுகிற இந்த தமிழ் மண்ணில் ஏற்கனவே நடந்த அனைத்து கொலைகளுக்கும் சரியான முறையிலே வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை பிடித்து சிறைப்படுத்த வேண்டும், சரியான நேரத்தில் குற்றப்பத்திரிகை பதிவு செய்து நீதிமன்றத்திலே ஒப்படைக்க வேண்டும். இனிமேலும் தமிழகத்தில் எந்த நிலையிலும் தலித்துகள் படுகொலை செய்ய முடியாத அளவிற்கு நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடை முன்னெடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.